Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about Jeppiaar College of Engineering, Rajiv Gandhi Salai, OMR Road, Chennai. In this college, the counseling code is 1306. One 10 years ago, we will take a look at Jeppiaar College. It is very famous, very famous seat. Everyone knows that. If you look at food, you can tell that Jeppiaar is very level. But in the recent years, I don't know what to do. There are controversies. வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஃபியூச்சரில் வந்து நல்லா இருக்கும்னு வி வில் ஹோப் ஃபார் இட். அடுத்து இந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப லிபரல்னு சொல்ல முடியாது, அதே நேரம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் இவங்க வந்து விசிட்டர்ஸ்க்கே வந்து ஐடி கார்டெலாம் கொடுப்பாங்களாம் நான் கேள்விப்பட்டேன். அடுத்து இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு படிப்பாங்க போல். ஒரு 760 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க போல். அண்ட் அந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 1,60,000 பேர் இயர், இன்க்ளூடிங் ஏதோ எல்என்டி கோர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு. அப்படி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் அண்ட் ஏஐசிடிஇ அப்ரூவ்ட். நேக் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட். இவங்க ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸஸ்லாம் பார்த்துடலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து எம்பிஏவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து எம்இ வந்து சிஎஸ்சிக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்டெக் வந்து பயோடெக்னாலஜிக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட டீச்சிங்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே, ஆவரேஜாக தான் இருக்கும். கொஞ்சம் பிஹெச்டி பண்ண ஸ்டாஃப்ஸும் ஓரளவுக்கு நிறையவே இருக்காங்க. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நம்ம வந்து மொதல் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். இது வந்து நம்ம நார்மலாக டிஎன்ஏல போகிறோம் அப்படின்னா பெர் இயருக்கு வந்து பெர் இயரில் பெர் செமஸ்டருக்கு வந்து 40-50K ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்து பெர் இயர் 1,40,000. இது வந்து ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ மேபி இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். அடுத்து ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸாக லைக் பில்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது வந்து ப்ராப்பராக ரன் ஆக மாட்டேங்குது. லைக் வாட்டர் ஃபெசிலிட்டி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அது இல்லாமல் இந்த எலி, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி தொலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ ஜேபிஆரோட ஃபுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. நல்லா இல்லை, அண்ட் ஃபுட்டில் இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஊரில் இருந்து வந்து இங்கே தங்கி படிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சே நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்ம சென்னையிலேயே டே ஸ்காலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஏரியாலேயும் மேக்ஸிமம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 70% வந்து ஆல்மோஸ்ட் பிளேஸ் ஆகிடுறாங்க. அண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 7th செமஸ்டர்லேயே பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம். மேபி ஏதாவது ஒரு கம்பெனி 6th செமஸ்டரில் கூட வரலாம். 3rd இயர்லேருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. 7th செமஸ்டர்லேருந்தே ஒரு நல்ல கம்பெனியில் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து 8th செமஸ்டர் போக போக, அந்த கடைசியில் போக போக என்ன ஆகும்னா கம்பெனியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருமா வராது. யூஸ்வலாக எல்லா காலேஜ்லேயும் அப்படி தான் இருக்கும். காலேஜோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 AM ஈவினிங் 3 PM வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தோன்னா லைக் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. அண்ட் 2nd இயர் 3rd இயர் 4th இயர்லாம் ஒரு பிளாக்ல இருப்பாங்க ஒரு ஏரியாவில். 1st இயர் மட்டும் வந்து யூனிவர்சிட்டி பிளாக்னு சொல்லி நுழைஞ்சோன்னா இருக்கிற பிளாக்ல வந்து 1st இயர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்குமே இவங்க ஓரளவு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு. ஃபைனலி டு த எண்ட் வரும்போது இந்த காலேஜில் சேரலாமா ஆர் சேர வேணாமா சொல்லும் போது வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ், ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எந்த காலேஜுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது, இதை ஒரு ஆப்ஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் போகிற ஐடியா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வேறு என்ன நல்லா இங்கே இருக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது புது காலேஜ் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.